குடும்பத்தில் மகிழ்ச்சியே இல்லை, எங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான். அதாவது ஒரு சஞ்சலமான வாழ்க்கையாகவே இருக்கும், மனசுக்குள்ளே ஒரு சஞ்சலம் இருக்கும், பணம் இருக்கும், பொருள் இருக்கும், கார் இருக்கும், வீடு இருக்கும், நல்ல நல்ல தொழில் இருக்கும், எல்லாம் இருந்தும் மனசுக்குள்ளே ஒரு ஏதோ ஒரு பாதிப்பு. இப்போ கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிறதோ அல்லது வீட்டில் கூட்டு குடும்பமாக இருக்கிறதுல மகிழ்ச்சி இல்லை, இல்லை நமக்கும் குழந்தைங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை, எதா பார்த்து சண்டை போட்டுன்னு ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டு இப்படி இருக்குது, நிம்மதியே கிடையாது அப்படிங்கிறவங்களாம் இந்த விளக்கை ஏற்றி வச்சால் வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குடும்பத்தில் மகிழ்ச்சியே இல்லை, எங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா, வாழ்க்கையில் நான் நிறைய சொல்லியிருக்கிறது தான், ஒன்றும் புதுசாக சொல்லலை. தர்ம காரியங்கள் செய்யுங்க, வீட்டில் இருந்தால் பழைய துணிகள் இருந்தால் அந்த பழைய துணிகளை எடுத்து யாருக்காவது ஏழைகளுக்கு இல்லாதவர்களுக்கு கொடுங்க, யாருக்காவது துணி எடுத்து கொடுங்க, செருப்பு வாங்கி கொடுங்க, கொடை வாங்கி கொடுங்க. இந்த குளிரக்கூடிய காலத்தில் ரோட்டில் படுத்துருக்கிறவங்களுக்கெல்லாம் ஏதாவது உதவிகள் செய்யுங்க. சின்ன சின்னதாக புதுசாக வாங்கி கொடுக்க முடியலனோட பழசு கூட நல்லா ஓரளவுக்கு நல்லா இருக்கிறத கொடுக்கலாம். இப்படிலாம் கொடுத்தீங்கன்னா தர்ம காரியங்கள் நிலை பெறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி என்ன பண்ணோம், குடும்பத்தில் மகிழ்ச்சி ரொம்ப முக்கியம். நிறைய இடங்களில் பணம் இருக்கும், வசதி இருக்கும், எல்லாருக்கும் மகிழ்ச்சி இருக்காது. இந்த மகிழ்ச்சி தான் நமக்கு ரொம்ப அவசியம். சரி, இந்த மகிழ்ச்சிக்கு என்ன பண்ணணும், இதை மகிழ்ச்சியை அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் ஒரு குடும்பத்தில்? ஏன்னா நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன், நம்மக்கிட்ட அருள் வாக்கு கேட்க வரவங்கள்லாம் கூட இதை சொல்லியிருக்காங்க. நம்ம அருள் வாக்கில் கூட இதை கேட்டிருக்காங்க, வீட்டில் சந்தோஷமே இல்லை, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதாவது ஒரு பாரம், பணம் பிரச்சனைகள் தனி. அதாவது ஒரு சஞ்சலமான வாழ்க்கையாகவே இருக்கும், மனசுக்குள்ளே ஒரு சஞ்சலம் இருக்கும், பணம் இருக்கும், பொருள் இருக்கும், கார் இருக்கும், வீடு இருக்கும், நல்ல நல்ல தொழில் இருக்கும், எல்லாம் இருந்தும் மனசுக்குள்ளே ஒரு ஏதோ ஒரு பாதிப்பு. இல்லாத இடத்துலையும் அதே பாதிப்பு தான். ஆக இந்த பாதிப்பு, இந்த மனக்கவலைகள், சஞ்சலங்கள் இதெல்லாம் விலகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு விளக்கேற்றுற முறை சிறப்பாக இருக்கும். அந்த விளக்கை தொடர்ந்து ஏற்றிட்டு வரலாம். அதுக்கு முக்கியமாக தேவை என்னென்னா, மனோரஞ்சிதம் பூன்னு ஒரு பூ இருக்குது, அது நீங்கள் வந்து கொஞ்சம் சொல்லி வச்சு கடைகளில் வாங்கலாம். அந்த பூ கொடுக்குறாங்க இல்லையா, அவங்ககிட்ட கொஞ்சம் முன்கூட்டி சொன்னீங்கன்னா மனோரஞ்சிதம்னு பேர் அந்த பேருக்கு. மன மகிழ்ச்சியை அளிக்கக்கூடியது தான் அந்த பூ, மனசை மகிழ்ச்சி ஆக்கி வைக்கும் அது. அந்த பூக்கு அவ்வளோ, அதை பொதுவாகவே நம்ம வச்சுக்கலாம், அதுவே நல்லாயிருக்கும். இருந்தாலும் நம்ம விளக்கு ஏற்றுறதுக்கு தான் அதை பயன்படுத்தினா அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். மனோரஞ்சித பூவால் மனசை மகிழ்விக்கும் பூ அந்த பூ. என்ன பண்ணலாம், அந்த பூ வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல நமக்கு என்னென்ன தேவைங்கிறத நான் சொல்லிடுறேன். அந்த மனோரஞ்சித பூ ஒரு தேவைக்கு வாங்கிக்கிங்க, தேவைக்கு தேவைக்கு. அதுக்கு அடுத்ததாக வந்து தேங்காய் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் ஒரு 100 கிராம் தேவை. நெய் வந்து ஒரு 50 கிராம் நெய், நல்ல நெய்யாக இருக்கணும். அந்த நம்ம சமையலுக்கு பயன்படுத்தலாம் அந்த மாதிரி நெய் இருக்கிறதா சிறப்பு. 100 எண்ணெய், தேங்காய் எண்ணெய் 100, நெய் வந்து ஒரு 50. இந்த மனோரஞ்சிதம் பூ போட்டுக்குங்க, அந்த இதில் போட்டுங்க, அந்த ஒரு பாத்திரத்தில் இதெல்லாம் ஊற்றிக்கிட்டு இந்த பூவையும் உள்ளே போட்டுவிடுங்க. உள்ளே போட்டுட்டு கொஞ்சோண்டு ஒரு துளி பச்சை கற்பூரம் போட்டுங்க அதில், அது ஒரு சாஸ்திரம். வாசனை திரவியம், அதாவது மனோரஞ்சித பூ இல்லாமல் நமக்கு அர்த்தரோ அல்லது வந்து வேறு ஏதாவது ஒரு நல்ல வாசனை திரவியம் சரி எதுவுமே இல்லை அப்படின்னா, ஏலக்காயை உடச்சி ரெண்டு அந்த உள்ளே இருக்க பருப்பு மாதிரி இருக்கும் பாருங்கள், அதை ஒரு ரெண்டு உள்ளே போட்டுவிடுங்க. இது வந்து வசீகரத்தை கொடுக்கறதுக்கு தான், இது போட்டுவிட்டு நல்லா ஊற விட்டுடுங்க. அதை அந்த பூ வந்து அந்த எண்ணெயில் நல்லா ஊறணும், கொதிக்க வச்சிடக்கூடாது. ஊறணுன்றதுக்காக நம்ம கொதிக்க வைக்கக்கூடாது, இது ஊற தான் வைக்கணும். ஊற வைக்கணும்னா எவ்வளோ கம்மியாக பார்த்தாலும் ஒரு 10 நாளைக்கு ஊறணும். அது ஊறினோடனே அந்த எண்ணெய் ரெடி. அதை எடுத்து என்ன பண்ணுங்கள், எதில் வச்சுருக்கிறீங்களோ மூடியெலாம் இல்லாமல் வெயிலில் வந்து சூடுபடுத்துங்க. வீட்டில் நம்ம பாத்திரத்துலலாம் சூடு பண்ணிவிடுவோம், வெயிலில் வச்சு எடுங்க. ஒரே ஒரு நாளைக்கு வெயிலில் வச்சு எடுத்துருங்க, நான் சொல்கிறது 10 நாளைக்கு பின்னாடி எடுத்து வச்சுட்டு அதை நல்ல ஒரு அகலில், நான் சொல்கிறேன் காமாட்சி அம்மன் விளக்கில் அதை பூத்தி ஏற்ற வேண்டாம், அகல் தான் இருக்கணும் அது. நம்ம ஒரு மண் அகல் எடுத்துங்க, மண் அகலில் இந்த எண்ணெயை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு விளக்கேற்றிடுங்க சுவாமி ரூமில். படுக்கை அறையிலையும் இதை செய்யலாம், பெட்ரூம்லேயும் தப்பு இல்லை, படுக்கை அறையிலையும் செய்யலாம், ஹால்லையும் ஏற்றலாம், நமக்கு சமையல் அறையிலையும் ஏற்றலாம், எங்கே நமக்கு தேவையோ அந்த இடத்துல ஏற்றணும். ஆனால் முக்கியமாக சாமி ரூம்லேயும் நமக்கு வந்து படுக்கை அறையிலையும் அது இருக்கணும். மீதி நமக்கு தேவைக்கு ஏற்றிக்கலாம்,
இந்த மாதிரி நீங்கள் இந்த பூவால் இந்த விளக்கை ஏற்றிக்கிட்டு வந்தீங்க, இது எப்போல்லாம் ஏற்றலாம், தினம் ஏற்றலாம், குறிப்பாக இது என்றைக்கு ஏற்றினாலும் இதுக்கு நல்ல சிறப்புன்னு இருக்குல்ல, நம்ம தினம் ஏற்றுறதான் கரெக்டு, வேறு வழி இல்லைன்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமைகள்லையும் இந்த விளக்கு ஏற்றிட்டு வரலாம். ஆனால் தினம் ஏற்றினா தான் இது வந்து முழுசாக வேலை செய்யும். நிறைய இடத்துல தினம் ஏற்ற முடியலன்றவங்க மட்டும் இது மாதிரி ஏற்றிங்க, ஏற்றிக்கிட்டு தொடர்ந்து பண்ணிட்டு வந்தால் உங்கள் வீட்டில் ஒரு நல்ல மாற்றம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். மனோரஞ்சித பூ எப்படின்னா மனதை மகிழ்விக்கக்கூடியது. மல்லிப்பூக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் உண்டு, நான் அதை பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், இன்னொரு வீடியோவும் நான் பண்ணுறேன், அது அதோடைய தாற்பரியங்களெல்லாம் சொல்லி பண்ணலாம். மனோரஞ்சித பூ வந்து மகிழ்ச்சியை கொடுக்கும், மனசை வந்து ஒரு நல்ல ஒரு இலகிய ஒரு விஷயத்தை கொண்டு வரும். ஒரு இதை சொல்லுவாங்களே, ஒரு பாரம் இல்லாத ஒரு நிலையை கொடுக்கும், கவலை இல்லாத ஒரு நிலையை கொடுக்கும். மனோரஞ்சித பூவுக்கு இன்னும் நிறைய அதுக்கு வச்சு நிறைய பரிகாரங்கள் செய்யலாம். இது ஒரு எளிமையானது, பொதுவானது, எல்லாரும் செய்யக்கூடியது. இந்த மாதிரி ஒரு விளக்கை வீட்டில் ஏற்றி உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியை வர வச்சுக்கலாம். இப்போது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிறதோ அல்லது வீட்டில் கூட்டு குடும்பமாக இருக்கிறதுல மகிழ்ச்சி இல்லை, இல்லை நமக்கும் குழந்தைங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை, எதா பார்த்து சண்டை போட்டுன்னு ஏதோ ஒன்று கத்திக்கிட்டு இப்படி இருக்குது, நிம்மதியே கிடையாது அப்படிங்கிறவங்களாம் இந்த விளக்கை ஏற்றி வச்சால் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். இந்த மன மகிழ்ச்சி தான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். நிம்மதி எதுலனா மன மகிழ்ச்சியில் தான். அதனால் இந்த மன மகிழ்ச்சி தேவைன்னா நான் சொன்ன பரிகாரப்படி விளக்கேற்றி வழிபாடு செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.